என்னுடைய அன்பான வணக்கங்கள். கதை கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அங்கங்கங்கே அப்பப்பப்போ ஒரு ட்விஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்குல்ல, இப்படி தாங்க இருக்கு அந்த கதையுமே. திரைச்சிலையில் வந்து சொல்லிடுச்சிங்க இல்லை, பாதியோடு ஸ்டாப் பண்ணிடுச்சு. எனக்கு இது வரலும் தான் தெரியும், காந்தரூபனை வந்து தூக்கின்னு போயிட்டாங்க, அது வரலும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் சரவிளக்கு கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதியோடு நிறுத்திடுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போது திரைச்சிலையில் இருந்த வேதாளம் சரவிளக்குக்குள்ளே புகுந்துடுச்சு. இப்போ சரவிளக்கிலிருந்து என்ன மாதிரி கதை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்போமா. சரவிளக்குள்ளே புகுந்துட்டு நம்மளுடைய காந்தரூபனை ஏழு தெய்வ கன்னியர்கள் தூக்கின்னு போயிட்டாங்க இல்லைங்களா. நம்ம காந்தரூபிக்கு ஒன்றுமே தெரியல, அவங்களெல்லாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நேரத்தில் கண்ணை விழிச்சு பார்க்குறாங்க, பக்கத்தில் படுத்த காந்தரூபனை காணோம், அவங்களுடைய வீட்டுக்கார காணோம். காணணுன்னே அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சக்தி இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு போய் ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. அவங்க வேற இருக்கிறது ஏழு அடுக்கு மாளிகை இல்லையா. ஸோ ஏழு அடுக்கு மாளிகையிலும் ஆட்களை விட்டு தேடுன்னு சொல்கிறாங்க. தேடுன்னு தேடுறாங்க, எல்லாரும் வந்து சொல்லிடுறாங்க இங்கே இல்லவே இல்லை அப்படின்ட்டு. அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பதட்டமாகிடுது. பதட்டமாகிட்டு போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, அதாவது காந்தரூபனுடைய அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. அவரும் வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, காணோம். நாடு ஃபுல்லாமே தேடிட்டாங்க, காணோம். எங்கே போயிடுச்சுன்னு அவருக்கும் வந்து ரொம்ப ஒரு பதட்டமாகிடுது. இன்னும் தவமாக இருந்து பெற்ற குழந்தை இல்லையா அவரு. ஸோ ரொம்ப பதட்டமானவுடனே எங்கே காணோம் எங்கே காணோன்னு பக்கத்து நாடெல்லாம் போய் தேடுறாங்க, எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. வேறு வழியே இல்லாமல் அந்த வேதனையோடு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்காங்க. சில காலங்கள் போயிட்டே இருக்குது. ஒரு சில மாதங்கள் போனதுக்கப்புறம் அந்த தெய்வ கன்னியர்லாம் வந்து கொஞ்சம் இறக்கம் காமிக்கிறாங்க காந்தரூபி மேலே. அவளும் ஒரு பெண் தானே, அவளுக்கும் வந்து ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ நாம் வந்து என்ன பண்ணலாம், ஏழு நாள் கழித்து எட்டாவது நாள் வந்து காந்தரூபனை கொண்டு போய் காந்தரூபிகிட்ட கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒவ்வொரு டைமும் எட்டாவது நாள் அன்னைக்கு நாம் காந்தரூபனை எடுத்துகிட்டு போய் காந்தரூபிகிட்ட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி எட்டாவது நாள் வருது. இந்த எட்டாவது நாளில் காந்தரூபனை எடுத்து கூட்டிகிட்டு வந்து காந்தரூபிகிட்ட விடுறாங்க. அதுவும் நள்ளிரவில் விடுறாங்க. அது எப்படி விடுறாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் காந்தரூபிக்கு முழுவதும் காந்தரூபி மயக்கமாக இருக்கிற மாதிரி செஞ்சிடுறாங்க. காந்தரூபனுக்கு மட்டுமே மயக்கம் எதுவும் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. இதே மாதிரி நாட்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. காந்தரூபிக்கு தெரியவே இல்லை. ஒவ்வொரு டைமும் வந்து விட்டுட்டு போகும்போது அவளை வந்து மயக்கமாக இருக்கிற மாதிரியே செஞ்சிடுறாங்க அந்த தெய்வ கன்னியர். இது மாதிரி பல நாட்கள் ஆயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. சில மாதங்கள் கழித்து என்ன ஆகுதுன்னா, காந்தரூபி வந்து கர்ப்பம் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இது, எப்படியா எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே வச்சுட்டே இருக்கும்போது இதை அப்படியே மூடி மறைக்க முடியாது இல்லைங்களா, சொல்லி தானே ஆகணும். ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு தெரிய வருது, அந்த ராஜா மீன்ஸ் காந்தரூபனுடைய அப்பாவுக்கு வந்து தெரிய வருது. தெரிய வரும்போது இது எப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. காந்தரூபிக்கே தெரியாமல் அவங்கள வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக ஆட்களெல்லாம் வந்து செட் பண்ணுறாங்க. என்ன பண்ணியும் கண்டுபிடிக்கவே முடியல. வந்தது தெய்வ கன்னியர் இல்லைங்களா, அவங்க அப்படியே மாயமாக வந்துட்டு மாயமாக போனதை யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் வந்து ராஜாவுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டு, இந்த மாதிரி ஒழுக்கமே இல்லாத ஒரு பெண்ணை வந்து என்னுடைய நாட்டில், அதுவும் என்னுடைய வீட்டில் வச்சுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு, அவங்க அரச குடும்பத்தில் என்ன மாதிரியான ஒரு நியதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கும். அதன் மூலயமா காந்தரூபியை வந்து இந்த நாட்டை விட்டே வெளியேற்றலாம், இந்த அரண்மனையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. காந்தரூபியை ஒரு நடு நல்ல இரவில் ரொம்ப ஒரு மிட் நைட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துடுறாங்க. காந்தரூபிக்கு ரொம்ப மன உளைச்சல். ஆல்ரெடி அவங்களுக்கு அவங்களுடைய கணவர் இருக்கிற இடம் தெரியல. ரெண்டாவது இந்த வேதனை அவங்களுக்கே தெரியல, தெரியாமல் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த வேதனையை அவங்களால தாங்கிக்கவே முடியல. இப்படியே இருக்கும்போது அந்த காட்டில் அப்படியே நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. போகும்போது அங்கே
போகும் போகும்போது ஒரு சுடுகாடு வந்துடுது. அந்த சுடுகாட்டில் ஏதோ ஒரு பிணம் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அங்கேயே கம்மன் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக ரொம்ப மன வலியோடு அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே வந்து, அதாவது அந்த சுடுகாட்டுக்குள்ளே பக்கத்தில் வந்து சவுந்தரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு விலை மகள். அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பெண் கர்ப்பமாக இருக்கும்போது பிரசவ வலியும் போது இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த பெண்ணுக்கு சடங்கு செய்வதற்காக அவங்க வந்து அந்த சுடுகாட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது இதை மாதிரி ஒரு பெண் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காளே என்னன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சௌந்தரவல்லி காந்தரூபியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. காந்தரூபிக்கு இருட்டில் அந்த சௌந்தரவல்லியை பார்க்கும்போது ஒரு பிசாசை பார்க்குற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிசாசு கையில் மாட்டி நாம் சாகிறத விட நம்ம இந்த நெருப்புலையே குதித்து இறந்துடலாமே அப்படின்னு நினச்சிட்டு நெருப்பில் குதிக்கிறதுக்காக போகிறாங்க. வேகமாக ஓடி வந்து சௌந்தரவல்லி அவங்க கையை பிடிச்சிட்டு நிறுத்துறாங்க. அப்புறம் பார்த்தா அவள் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி காந்தரூபிக்கு தெரியுது. என்னம்மா இந்த நேரத்தில், அதுவும் இந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு கர்ப்பிணியாக இருக்கும்போது இந்த மாதிரி செய்ய ஒரு செயலுக்கு போய் துணியறியே நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காந்தரூபி சொல்கிறா, இல்லை என்னை விடுங்க, என்னை தடுக்காதீங்க, என்னுடைய மனவலி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் வேதனைப்படாதீங்க, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாங்க, நான் வந்து என்னுடைய மகள் மாதிரி உங்களை நான் பார்த்துக்கிறேன். உங்களை பார்த்தா வந்து ஏதோ ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரவல்லி கூடவே காந்தரூபியும் போயிடுறாங்க. போயிட்டு கொஞ்ச நாள் அப்படியே அவங்க கூடவே அவங்க வாழ்க்கையிலேயே அப்படியே மிங்கிள் ஆகிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டே வராங்க. ஒரு நாள் அவங்களுக்கு வந்து பிரசவ வலி ஏற்படுது. அப்போ வந்து சௌந்தரவல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியரை கூட்டிகிட்டு வராங்க. வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து பிரசவம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த வைத்தியர்கிட்ட இந்த சௌந்தரவல்லி சொல்கிறாங்க, பிறக்கிறது வந்து ஆண் மகனாக இருந்தால் அவனை வந்து கொண்டுடலாம், பொண்ணாக இருந்தால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர்கிட்ட சொல்கிறாங்க. பட் என்னுடைய விதி வழியாக என்னன்னு தெரியல, ஆனால் பிறந்தது ஆண் குழந்தையாகவே பிறந்தது. சௌந்தரவல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வைத்தியர்கிட்டையே கொடுத்து இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கண்ணு திறந்து இதில் காந்தரூபி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு வந்து பிறந்த குழந்தை வந்து ஒரு பொம்மை மாதிரி இருக்குது, அதாவது ஒரு மரப்பாச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்கிற வேதனை தாங்காமல் இதில் அது மேலே வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி இன்னொரு வேதனையாகி ரொம்ப என்ன பேசுறதுனே தெரியாமல் வேதனையின் உச்ச கட்டத்தில் இருக்கும்போது இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. என்ன பேசுறதுனே அவங்களுக்கு தெரியல, அமைதியாக அப்படியே இருந்துடுறாங்க. அப்படியே காலங்கள் போகுது. ஆனால் அந்த வைத்தியர் அந்த குழந்தையை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிஞ்சு முகத்தை பார்க்கும்போது கொல்றதுக்கு மனசு இல்லாமல் பக்கத்துலேயே அவங்க இருந்த வீடு பக்கத்துலேயே ஏதோ ஒரு புற்று இருக்குது. அந்த புற்று வந்து அஞ்சு தலை பாம்பு இருக்கிற புற்று அப்படின்னு சொல்லி அவங்க வட்டாரத்தில் பேசிட்டு இருக்காங்க. அந்த புற்று கீழே அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்க வைத்தியர் கிளம்பிடுறாங்க. இப்போது என்ன ஆகுது, அந்த குழந்தைய அந்த புத்துக்கிட்ட வச்சுட்டாங்க, பாம்பு வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் சரவிளக்கு என்ன சொல்லுதுன்னா, இதோடு தான் எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் உங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அது அரசகுமாரி படுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, சாஞ்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த தலையணைக்கு தான் மீதி கதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரவிளக்கு சொல்கிறாங்க. இங்கே குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குற எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பதட்டமாக இருக்குது. ஆனால் சரவிளக்கு வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, எனக்கு இதுக்கு மேலே தெரியவே தெரியாது, நீங்கள் தலையணைகிட்ட தான் கேட்கணும் அப்படின்னோடனே நம்மளை மாதிரியே விக்ரமாதித்தனுக்கும் ரொம்ப ஆர்வமாக சீக்கிரமாக போய் அந்த தலையணைகிட்ட கேட்குறாங்க. சொல்லு சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, பாம்பு கிட்ட போய் வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த தலையணை அதுக்கு சொல்கிறாங்க, ராஜகுமாரி என் மேலே வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கிறதால அந்த வெயிட்டில் என்னால் மூச்சே விட முடியலையே, நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தலையணை என்ன சொன்னாங்க, ராஜகுமாரி அந்த தலையணையை விட்டாங்களா அப்படின்றத நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஸ்கட் முரசு மேகலா ராஜசேகரன். நன்றி,
வணக்கம். உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் உறவுகள் சங்கமிக்கும் ஒரே களம் உங்கள் மஸ்கட் முரசு. இது உங்களின் களம். உங்கள் திறமைகளை உலக அரங்கு பறைசாற்றுவதே மஸ்கட் முரசின் சீரிய நோக்கம். இது உங்களின் களம். தமிழை பறைசாற்றுவோம் உலகிற்கு.